ஹாய், ஹலோ மோமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோமி நோஸ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லன்ச் ரெசிபியில் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 அதிகமான ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு லன்ச் ரெசிபி. நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம இந்த லன்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இது வந்து நம்ம மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஈவன் நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணாத நிறைய குழந்தைங்க இருப்பாங்க 8 மாதத்தில். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான்வெஜ்க்கு ஈக்குவலான ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு இந்த சோயா சங்க்ஸ் மூலமாக கிடைக்குது. ஸோ கட்டாயம் இந்த லன்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் அவங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி செய்யறதுன்ற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லா மாமிஸும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வாங்க இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கரெக்டாக ஒரு 8 பீசஸ் தான் சோயா சங்க்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக இது மீல் மேக்கர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் ரைஸு, அப்புறம் 1 ஸ்பூன் மூங் தால் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இப்போ ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்துலேயும் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்தியான லன்ச் ரெசிபி. ஸோ வாங்க இதில் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் இதில் நான் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சரி, எல்லாமே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிக்ஸு, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதுக்குல தேவையான தண்ணி நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இந்த லன்ச் ரெசிபியை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கறது மூலயமா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ நான்வெஜ்ஜில் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து சோயா சங்க்ஸில் அவ்வளோ இருக்குது மீல் மேக்கரில். ஸோ கட்டாயம் இந்த லன்ச் ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா தண்ணி கொதிச்சதும் இப்போ நான் வந்து இதில் நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸும் பருப்பும் ஊற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த சோயா சங்க்ஸ் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த ஃபுட் வந்து நம்ம வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் இல்லைனா 5 to 6 விசில்ஸ் கூட நம்ம விடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம விசில் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஒரு 6 விசில்ஸ் விட்டதுனால ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சூடானதும் நான் இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப பியூரே மாதிரி ஆக்கிடாமல் ஒரு 2 பல்ஸ் விட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கீ குழந்தைங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவசியம் இல்லை. ஸோ நல்லா வெயிட் கெயினிங் ஆகும். அண்ட் இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சக்தி அவ்வளோ இருக்குது குழந்தைங்களுக்கு, கிட்டத்தட்ட அந்த பேக்கோட 56% இதில் ப்ரோட்டீன் இருக்கோங்க. ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சாக கொடுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் 2-3 தடவை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். 8 மந்த்ஸ் அபவ் இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த ஃபுட் ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.